பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, உனக்கு சவால் வருத. இதுல ஜெயிச்சு காமிச்சிட்டனா எல்லாமே உன் பக்கம் வந்துடும். விட்டுறாத சௌந்தர்யா, விட்டுறவே விட்டுறாத. இருங்க, கூப்பிடுறேன். அடுத்தவங்க ரூம்குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வரணுங்கிற மேனர்ஸ் கூட தெரியாது. வாலெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் அம்மா உட்கார்ற இந்த சேர்ல நீ உட்கார்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க? என் அம்மா முன்னாடி எல்லாரும் உட்கார கூட யோசிப்பாங்க. அவங்களே வெளியே உட்கார வச்சிருக்கியா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ? எந்த இடத்துல இருந்து யாரால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு யோசிச்சுப்பாரு. இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கேன். நீ தான் இப்ப தேவையில்லாம ஏன் இடத்துக்கு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க? பொறுமையா இருக்கிறவள நீ தான் இங்க வர வச்சிருக்க, பேச வச்சிருக்க. உன்கிட்ட நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலே நீ தாங்க மாட்ட. மரியாதையா என் அம்மா என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கும். இது இந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு நான் எடுத்த முடிவு. அத புரிஞ்சுக்காம அன்ஃபிட் லேபர்ஸோட சேர்ந்து உன் அம்மா அர்த்தமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்காம அவங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. தப்பாவே சொன்னாலும் எங்க அம்மா சொன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் தான். புரியுதா? நீயும் அப்படிதான் இருக்கணும். அம்மா சொல்றபடிதான் நீ நடக்கணும். அந்த அளவுக்கு யோசிக்க முடியாதவங்களா உங்க அம்மா உங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. அதான் நீயும் அண்ணனும் அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு பதறிட்டு இருக்கீங்க. பெத்தவங்களுக்காக பதறாம இருக்க முடியுமா? என்னால எல்லாம் இருக்க முடியாது. அவங்க பண்றது தப்புன்னு எடுத்து சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கோடீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாதவங்களோட ஈக்குவலா தரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, கேவலமா இல்ல? நீ இப்படி பேசுறதும் செய்யறதும் தான் கேவலம். எங்க லைஃப்ல அவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமானவங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? வீட்டுக்கு வந்த மருமகன் மரியாதை கொடுத்து உன்னை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த மரியாதைய கெடுத்துக்காத. மரியாதைங்கிறது மத்தவங்க கொடுக்கறதுல இல்ல, நாம காப்பாத்திக்கிறதுல இருக்கு. இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் நான் சரியாதான் இருக்கேன். மரியாதைய காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லாம சொல்றியா? ஆமா, ஏன் வேலைய நான் பாக்குறேன், அத பாக்கட்டும்னு ஃப்ரீயா விட்டுட்டு போக வேண்டியதானே? அமைதியா இருக்க வேண்டியதானே? தேவையில்லாம ஏன் முடிவுல எதுக்கு தலையிடுறாங்க? அதனால அவங்க எங்க எப்படி உட்கார்ந்து இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. சொன்னதே சொல்லிட்டு இருக்காம உன் முடிவை மாத்திட்டு என் அம்மா சொல்றத கேளு. அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்கெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்ப கூட உனக்கு மரியாதை கொடுக்க போய் தான் நீ என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. இல்லனா நீ பண்ண காரியத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சிருப்பாங்க. ஏன் கம்பெனில இருந்து என்னையே போலீஸ விட்டு தூக்க சொல்லுவியா? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? நான் உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நான் பொறப்பால வந்த பணக்காரி, நீ எங்க அம்மா போட்ட பிச்சையால வந்த பணக்காரிடி.
இளமதி, என் அண்ணனோட பொண்டாட்டின்னு பாக்குற உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஏன் ராஜ்யம்? இங்க நான் சொல்றதுதான் சட்டம். காலுக்கு கீழே கிடக்குற ஆணவத்தை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடாத சௌந்தர்யா, இது நீ உருவாக்குன இடம் இல்ல, எங்க அம்மா உனக்கு கொடுத்தது. அவங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இல்ல வேற மாதிரி ஆயிடும். என்ன வேணாலும் ஆகட்டும், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த முடிவை மாத்திக்க மாட்டேன். திமிரு ஆணவம் அகம்பாவம் எல்லாத்தையும் இறக்கி காட்டுறேன். இந்த இளமதி யாருன்னு கூடிய சீக்கிரம் நீ பாப்ப. பாப்போம். நீங்க எதுக்கணி நர்வஸாவே இருக்கீங்க? இளமதி தேவையில்லாம எதையும் பேசி சண்டை போட மாட்டா. இல்லம்மா, நான் இப்படி இருக்கேன்னு என் மேல இருக்கிற கோபத்துல அண்ணனோட வைஃப்னு கூட பாக்காம அவ ஏதாவது பேசிட்டானா அது தப்பு இல்லையா? நாம தான் சௌந்தர்யா மேல கோவப்பட்டு பேச முடியல. இளமதி பேசினா கூட தப்பு இல்ல அண்ணி, இதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. பாண்டி, இளமதி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீ போய் பாத்துட்டு வா. தங்கச்சிமா சண்டை போடும் பயப்படுறீங்களா? போடட்டுமா, கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். அதுக்காக தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். மதி ஏதாவது பேசி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துட கூடாது. நீ போய் அவளை சத்தம் போட்டு கூட்டிட்டு வாடா. அண்ணி, நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். என்னது, தங்கச்சிமா சண்டை போட்டாவது சௌந்தர்யாவை எடுத்துட்டு வந்து பிரச்சனையை முடிச்சு வச்சிருவேன்னு பார்த்தா போன மாதிரியே திரும்பி வருது.